Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரி ஒர்க்ல கண்டினியூஸா ஒரே இடத்துல, ஆரி ஒர்க்னு இல்ல கண்டினியூஸா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஒர்க் பண்றப்போ நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ அந்த ஹெல்த்தை நம்ம எப்படி பாத்துக்கணும்? நம்ம ஹெல்த் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடும், ரொம்ப எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடும். அந்த மாதிரி வந்து சாப்பிடாம நம்ம எதுவுமே, நம்ம பாடி வந்து ரொம்பவுமே லோ ஆயிடும், எனர்ஜி லோ ஆயிடும். ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறனால நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகுறனால நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக எந்த விஷயமும் யோசிச்சு போட முடியாது. யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸை நீங்கள் போடணும் அப்படின்னா, நல்லா நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு புதுசு புதுசாக ஐடியாஸும் வரும், நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய க்ரியேட்டிவாக வந்து ஒர்க் பண்ண முடியும். மெயினாக அந்த ரீசன் வந்து நம்ம வந்து ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அது வந்து ஹெல்த் ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து அதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு மைண்ட் செட்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு வந்து தானாகவே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம நிறைய சாதிக்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி எவ்வளோ தூரம் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோமோ நம்ம பாடிக்கு வந்து அது ஒரு எரிபொருள் மாதிரி, நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக தங்க விடாமல் எல்லாத்தையும் கரைச்சி விடும். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து தொப்பை போடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறோமா, அதுக்கப்புறமேட்டு நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாமல் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸு, 1 hour ஒன்ஸு, 2 hours ஒன்ஸு, ஏதாச்சும் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறதோ நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து தொடர்ந்து வந்து 2 hours உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்மோக் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதனால வந்து 2 hoursலாம் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீணாயிடும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புல வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இட்டு இருக்கும் போது நமக்கு உடம்பு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீன் நிறையா எடுத்துக்கலாம். மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் டெய்லி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு கெட்ட நச்சும் வந்து ஆட் ஆகாமல் இருக்கும். அல்லது லெமன் ஜூஸாகவோ இல்லை வந்து சாலட்டை இது மாதிரி எது செஞ்சாலும் நம்ம லெமன் புழிஞ்சி நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு வந்து உடம்பு வந்து எப்போவுமே எனர்ஜியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாதாம் சாப்பிடணும். பாதாம் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அதை 1 hour வச்சும், 1 hour மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி பாதாம் ஊற வச்ச தண்ணியும் எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதில் தான் வந்து நமக்கு கெட்ட நச்சு இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு சாப்பிட்றப்போ அது வந்து ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து பாதாம் எடுத்துக்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நிலக்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து நான் சொல்லாத விஷயம் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து அதை பார்க்கும் போதும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ விஷயத்தையும் எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறீங்க, உங்கள் உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. ஹாப்பியாக நம்ம இருக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்கள். பாய்.